நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் சார். அப்படிதான் வெறும் அந்த குழந்தையோட கண், அந்த குழந்தையோட சத்தம் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே நம்ம எதுவும் அப்யூசிவாக காட்டிடக்கூடாது நம்மன்றதுல தெளிவாக இருந்ததில்ல. அதை எடுக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அரிகர சுதன். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் தான். வணக்கம் சார். சார், சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா, அதோட இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கடலில் போனால் சுறா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி காடு மலைகள் அப்படின்னு சொன்னாலே பிரபு சாலமன் சார் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பகுதிக்குள் எடுக்கும் படங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு வெற்றி படங்களாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அது அப்படி பிராண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ 90% எடுக்கிற காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்டு, ரோடு, காலேஜ் இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த கேள்வி வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த நேச்சர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா சார்? அந்த ஸ்ட்ராங்காக தான் இந்த கேள்வி. இல்லை, அது 90% எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு களம் தானே. அது சலிக்காத ஒரு பிரம்மாண்டம். இயற்கை என்பது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பிரேக்கு, ஒரு லீவு அப்படின்னா எங்கே போக தோணும்? அவ்வளோதான், அப்படி தானே தோணுது. கண்டிப்பாக. ஸோ என்னோடய ஃபிலிம்ஸ் வந்து அது ஒரு காங்க்ரீட் ஜங்கிள் லைஃப்பில் வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்க வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வரணும்னு நான் நினைப்பேன். நான் நிறைய விடுபட்ட கதைகள் இருக்குது, சொல்லப்படாத கதைகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்தா தான் கதை எழுத தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு சிலர் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து தங்களோட சொந்த ஊருக்கு போய் இது பண்ணுவாங்க. பிரபு சாலமன் அவர்களுக்கு கதை தோன்ற இடம்னா எதை சார் சொல்லலாம்? இல்லை, அப்படி நான் எதுவும் ஃபிக்ஸ் ஆகிக்கிறதே இல்லை. எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரம் மைனா டு செம்பி வரைக்குமே ஏதாவது ஒரு ஸ்பார்க் எங்கேயாச்சும் இப்படி நம்ம போயிட்டுருக்கிறப்ப எனக்கு உதிக்கிறது தான். இது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் மைண்டில், அது அப்படியே வந்து அசை போடுவேன். சரி, இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத ஒரு அதை எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணுவேன். ஒரு 4-5 இருக்கும் மைண்டில். சரி, இந்த முறை இதை ஒன்று எடுத்து தேய்ச்சி பார்ப்போம், இது எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்ப்போம், அப்படி தான் பண்ணுவேன் நான். ஆனால் இப்போ செம்பி பார்க்கும்போது உங்கள் இந்த கொஞ்ச நாட்கள் நடந்த விஷயங்களை வச்சு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் இந்த நாட்டில் நடக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்த நம்ம ஸ்டேட்குள்ளே நடக்கிற விஷயத்த நம்மளுக்கு திருப்பி ரீகலெக்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அது ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நம்ம அது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குமா சார்? ஆமாம். நான் சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து ஆடியன்ஸில் நான் ஒருத்தேன். கண்டிப்பாக. அவங்களோட வந்து எப்போதுமே கேமரா பக்கத்தில் அந்த டிரெக்டர்ஸ் கேப்போடு நான் நிற்க மாட்டேன். அந்த மைண்டில் நான் அதை வச்சுக்கவே மாட்டேன். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக நிற்பேன் பக்கத்தில். சரி, ஒரு காட்சி, அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸு, இது வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்து நான் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ அப்படி அவங்களுக்குள்ள ஒருத்தனா நான் இருக்கிறதுனால என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தானே. நான் பார்த்து படித்து ஊடகங்களில், காணொலியில் நான் பார்க்குறது, தினசரிகளில் நான் படித்து, ஏன்னா இப்படிலாம் நடந்துப்பாங்களா? இப்போ செம்பியை பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமுறை, சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அப்படிலாம் சிந்திக்க முடியுமா? முதல்ல இவங்கெல்லாம் யார் இது என்ன? அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப ஒரு வழி இருக்கும்ல, ஒரு பரிதாபம் வரும்ல, என்ன எவ்வளோ அந்த ஒரு பிஞ்சு உள்ளோம். அவங்க ஒரு தனி வேர்ல்டு, குழந்தைங்க வந்து தனி உலகம் அது. அவங்கள கொண்டு போய் நம்ம என்றைக்குமே வந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்போ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வச்சுருக்கோம் நம்ம. அப்படி கிடையாது. அந்த வயசுக்கு நம்ம இருக்கிற ரிமைண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படி தான் இருந்தோம். அந்த ஒரு அந்த 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 மாதிரி ஒரு லைஃப் வந்து கிடைக்காது இனிமேல்.
இந்த ஸ்கிரிப்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜட்ஜு வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி அந்த வாக்குமூலம் வாங்குவாருங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருப்பீங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க. இது மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கேஸ் ரொம்ப உங்களையே பாதிச்சிச்சின்னு சொல்லலாம் சார்? போயிட்டு இது மாதிரி இல்லை, நான் இப்போ இது சம்மந்தம் போக்ஸோ ஆக்ட் சம்மந்தமாக திருச்சியில் என்னோடய நண்பர் ஒருத்தர் சூசை மார்ட்டின்னு, அவர் தான் வந்து அவர் லாயர். அவர்கிட்ட தான் இதை நிறைய இல்லை நான் வந்து லெசன் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் என்ன போக்ஸோ ஆக்ட் 2012 அதோட வீரியம் என்ன, அதோட சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்றது அவர்கிட்ட தான். அப்போ நிறைய கேசஸ் அவர் சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் சினிமாவாகவே நீங்கள் எடுக்க முடியாது. ரொம்ப அவ்வளோ ஆக்ரோஷமாக ஆக்கோடாக இருக்கிற கேசஸாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வன்கொடுமையெல்லாம் கேட்டால் மிரண்டுருவீங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது வெளியில். ஸோ அதுக்கு இப்படி ஒரு ஒரு வீரியமான ஒரு சட்டம் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு. மற்றதெல்லாம் அண்டர் பிசிஓ ஆக்டில் எது வேணால் வந்துடுது. ஆனால் இது வந்து இட்ஸ் அ குளோபல் ஆக்ட், யூனிவர்சல் அண்ட் குளோபல் ஆக்ட். ஒரு 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 ஒருத்தர் வந்து திருடிட்டாருன்னா, இவர் திருடிட்டாருன்னு நான் வந்து குற்றம் சாட்டுறேன்னா நான் தான் நிரூபிக்கணும் இவர் திருடினாருன்னு. அவர் அமைதியாக நிற்பார். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இவன் இந்த பாலியல் பிரச்சனையை வந்து இவன் பண்ணிட்டான்னு அந்த குழந்தை விரல் நீட்டிடுச்சுன்னா அவன் தான் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் நான் பண்ணலன்னு. அது குற்றவாளி தான், அவ்வளோ தான். இதில் வந்து சில நேரத்தில் இதை மிஸ்யூஸ் பண்ணுற கேஸுகளும் இருக்குது, அதையும் நான் சொல்லி ஆகணும். அதில் அப்போ பாதிக்கப்படுற அப்பாவிகளும் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து நான் அவைலபிள் வர ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு காட்டுவாசி, அந்த காட்டு பகுதியில் வாழ்கிற மக்கள், மலை மேலே வாழ்கிற மக்களை வந்து அந்த படத்தில் பார்த்த மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சீப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வீரத்தாய்ங்கிற கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களா சார்? அந்த கேரக்டர் ஏதாச்சும் இன்ஸ்பயர் ஆனீங்களா? இது மாதிரி ஒரு நபர் இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஸ்கெச் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு இவங்க தான் வரணும், கோவிசர்லாம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை? அப்படி இல்லை. நான் ஜென்ரலாக அந்த மலைவாழ் மக்களை போய் சந்திக்கிறப்ப ஒரு 90% இப்படி தான் இருப்பாங்க. அது ஏஜ் பார்த்தீங்கன்னா 85 வயசு 90 வயசு இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக பொல்யூட் ஆகிருக்க மாட்டாங்க இந்த நம்மளுடைய இந்த காங்கிரீட் லைஃபோடு பொல்யூட் ஆகிருக்க மாட்டாங்க. இப்போ நான் பார்த்த ஒரு கிராமம்லாம் வந்து கரண்ட்டே கிடையாது, வெறும் சோலார் 2 பேனல் இருக்குது, அதில் ஒரு பல்பு எரியும், தெரு லைட்டு மட்டும் எரியும், டிவி கிடையாது. ஸோ அவங்க ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. 6-7 மணி ஆச்சுன்னா எல்லோரும் திண்ணையில் உட்காந்து பேசுகிறாங்க கலகலன்னு. ஸோ அவங்க வாழ்க்கையே வேறு. அவங்களோட உணவு முறை நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றாங்க, தண்ணி எல்லாமே. அதனால் அவங்க அந்த திடனோடு இருக்கிறாங்க எல்லாம். ஏன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட்டே ஒன்று போகுது. இவங்க வந்து இவ்வளோ கம்பீரமானவங்க, அந்த ஃபிட்டான ஒரு போலீஸை ஈஸியாக அடிக்கும் போதே ஒரு சில அதுக்கு தான் அவங்க தேன் எடுக்கிற அந்த ஷாட் வச்சு தேன் எடுத்து அது அவ்வளோ பெரிய இடத்துல போய் யார் ஏறி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அவங்க பேசிக்காகவே அந்த அவங்க மலை காடு மலைகளில் ஏறி இறங்கினவங்க, அவங்க அவ்வளோ எனர்ஜியோடு இருப்பாங்க, அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க. ஓகே, இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது கோவி சார்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லணும், என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, அவங்கக்கிட்ட பிடிச்சது எனக்கு என்னென்னா, ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, சார் நான் 750 படத்துக்கு மேலே நான் வந்து துருதுருன்னே நடிச்சிட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் சார் அப்படின்னாங்க. ஸோ ஒரு டிரெக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க கரெக்டாக என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அழகாக அப்படியே பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா என்னாச்சுன்னா, அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க கேங் ரேப்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது கெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல சார், அது நீங்கள் சொன்னதா இல்லை அவங்களாம் நான் சொன்னது இல்லை நீங்கள் சொன்னது இல்லை? எனக்கு எழுத்துல அது வந்து ஃப்ரீஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு எமோஷன் வருமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மலைவாழ் இருக்கவங்க கத்தி ஊரை கூட்டுறது தான் நமக்கு யோசிச்சிருப்போம்ல, கிராமத்து சைட்லாம் இது மாதிரி நடந்துச்சுன்னா கத்தி ஊரை கூட்டிடுவாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த ஃப்ரீஸில் அந்த எமோஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு சார். அதனால என்னென்னா, இவங்களை ஆரம்பத்துலேருந்து நான் டிசைன் பண்ணது இவங்க ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம், அந்த சாங்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற மனுஷங்களுடைய அதிர்வுகளும் அவ்வளோதான் இருக்கும். இன்னொன்று, ஒரு ஒரு விஷயம் இப்படி தன்னோட பேத்தி பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற செய்தியை கேள்விப்படுறப்ப அவங்க உறைஞ்சி போயிட்டாங்கன்றது தான் என்னோடய எழுத்தாக இருந்துச்சு. அப்போ ஆமாம் அந்த உறைஞ்சி போயிட்டாங்க அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி செய்திகளை நான் கேட்டிருக்கேன்.
அப்போல்லாம் நம்ம சினிமா தினமா ஐயோயோ அப்படிலாம் கத்துனதே கிடையாது. அடுத்த நிமிஷம் உள்ளார அப்படியே யோசித்து நம்மளால் நடக்கக்கூட முடியாது. உள்ளார அப்படி ஒரு அதிர்வு இருக்கும். அதனால தான் அவங்க வந்து எங்கே அழுகிறதுன்னு தெரியாமல் இடம் தேடுவாங்க. ஆமாம், அதுக்கு ரெண்டு பேர் ஆம்பளைங்க எப்படி வருவாங்க அந்த சைட்லேருந்து ரெண்டு ஆம்பளைங்க, அதுவே ஒரு நல்லா எங்கே போகிறதுன்னு தெரியாது. போய் அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சந்தில் நின்று அவங்க அந்த எமோஷனை கொடுப்பாங்க அவங்க. ஓகே சார், இப்போ இந்த படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட ட்ரெய்லர் காமிச்சும் போது நான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் நல்ல ஒரு வசூல் வரும் நல்ல இது. ஆனால் அந்த ஒரு பெரிய படங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புலேயே இந்த சின்ன படங்கள் கொஞ்சம் அமைதியாகிடுதோன்னு எனக்கு தோணும் சார் உங்களோட. இல்லை அப்படி இல்லைங்க, நம்ம என்னென்னா இன்றைக்கி சூழல் புரிஞ்சு தான் நம்ம வந்து திரைப்படத்துறையில் இருக்க முடியும். நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்கான ரீச் பெருசாக இருந்துச்சு. செம்பின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் வீக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் நல்லா ஏறிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய படங்கள் வருதுன்னா அதை பற்றின ஒரு போக்கு ஊடகத்தில் உங்களுக்கு தெரியும், போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து நான் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ், இன்னொன்று ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு அது பூர்த்தி செய்து கொடுத்துருச்சு, பிரேக் ஈவனை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ஆங்கிளில் நான் சேஃப் நான். ஓகே, ஸோ ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து கமல் சார் சொன்னது தான், ஒரு ரசிகனோட ரசனையை உயர்த்த வேண்டியது ஒரு படைப்பாளியோட கடமை. அந்த வேலையை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதை தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது வந்து நான் கிளிஷே சினிமாக்குள்ளே திருப்பி திருப்பியும் அவங்கள அப்படியே கீழே வச்சுருக்க நான் விரும்பலை. அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு நான் வந்து அவங்களுடைய ரசனைகள் மாற்றணும். அதுக்கான எல்லா முன்னேற்பாடும் நான் என்னோடய படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்களும் அந்த எப்படி சொன்னால் ஒரு விக்ரம் வச்சுலாம் படம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் மைனான ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் எப்போதுமே எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம பெரிய ஹீரோ வச்சு போய் பார்ப்போம் திரும்பவும் அப்படின்னு ஒரு இது வரும்ல சார். இப்போ விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் இவங்களுக்கான கதைக்களம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல, அந்த ஐடியா பிரபு சாலமன் அவர்களுக்கும் வந்துச்சு? இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ இது முடிச்சிருக்கேன், இப்போ செம்பிக்கு அப்புறம் ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். அந்த ஸ்பார்க்கோட ட்ராவலில் இருப்பேன். சப்போஸ் அந்த ஸ்பார்க்கு இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து ஒரு மாஸ் ஹீரோ சொன்னால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக நான் வந்து விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன் நான். ஏன்னா ஒரு இந்த விஷயத்தை இவங்க மூலயமா சொல்கிற போதும் அந்த பட்ஜெட்டு அந்த தாக்கத்தை இது ஏற்படுத்தும்னு ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ நம்ம போய் சந்திக்கணும், அதுதான் ஒரு இயக்குனரோட வேலை. அதை நம்ம வந்து நியூ ஃபேஸ் வச்சு அந்த டெஸ்ட் எடுத்துடக்கூடாது. நம்ம அப்போ ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணணும். ஆமாம், அது முழுக்க முழுக்க முதல் ஹீரோ வந்து திரைக்கதை தான் கண்டிப்பாக. அது யா என்ன வந்து அதோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபீட் பண்ணோம்னா அது சக்ஸஸ் லைனுக்கு வரும். ஸோ அதில் நம்ம மிஸ்காஸ்ட் பண்ணிட்டோம்னா தப்பாயிடும், எல்லாமே தப்பாயிடும். ஓகே சார், இன்னொன்று உங்கள் படத்தில் நான் ஒரு சில கேரக்டர் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டேன். கிங்கில் வந்து எப்படி இசை வரும் அந்த கேரக்டராக இருக்கட்டும், மைனால கவரிமான் மாமா அந்த கேரக்டராக இருக்கட்டும், இதில் வந்து இந்த வாடா போடான்னு சொல்லுவார் இந்த கேரக்டராக இருக்கட்டும், இந்த கேரக்டர் நீங்கள் எப்படி சார் ஸ்கெச் பண்ணுறீங்க? ஏன்னா காமெடிக்குன்னு உங்கள் இதில் ட்ராக்கே தனியாக கிடையாது. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதும் அந்த பஸ்ஸில் உள்ள எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மக்களோட யதார்த்தத்துலேருந்து வர ஒரு நகைச்சுவை இருக்குல்ல, அதை விட குபீர் சிரிப்பு வர எதுலேயுமே வராது. அந்த ரைட்டை பட்டும் அந்த கேள்வி, அது என்றைக்குமே நான் வந்து ஒரு ட்ராக் காமெடி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் கண்டிப்பாக. அது என்றைக்குமே நல்லா இருக்காது. மைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பிராமையா அவர்களை வந்து அந்த கான்ஸ்டபுளாக கொண்டு வந்திருப்போம் உள்ளார. ஸோ தொடர்ந்து அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நகைச்சுவையாக மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அதே தான் வந்து கும்கியிலையும் இருந்திருக்கும், அதே தான் வந்து கயல்லையும் அதோட போக்கு வச்சுருப்பேன், தொடரிலையும் அதை பண்ணியிருப்பேன் அந்த வேலையை. ஸோ இது இன்னொன்று, பேசிக்காக எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அதை அதிகமாக தொடரதில்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு காமெடி ஃபிலிமாக எழுதணும் ஆசை. ஆமாம், எனக்கு இப்போ அடுத்தது அதுதான் போகணுன்னு என் சிந்தனை. இவ்வளோ அது சீரியஸான ஒரு ஃபிலிம் கொடுத்து அது எனக்கு காட்ஸ் கிரேஸ் அப்படி போகிற போக்கில் வரும் வரும். இப்போ அந்த இவரெலாம் வந்து அந்த நட அப்படின்னு அவரெல்லாம் வந்து மதுரையில் வேற ஒரு ஆடிஷன் ஆட்களை வர வச்சுட்டு இருந்தேன் அந்த வயசான அம்மாவுக்கு. ஓகே, அப்போ யாரையோ அவர் கூட்டிகிட்டு வந்தார். இவர் அவரை பார்த்தேன், ஏய் இவர் யார்ரா புடுறா அப்படின்னேன். அவர் வந்து எங்கே அங்கே மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் போட்டராக இருக்காரு. ஓ, அவர் வந்து போட்டராக இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நடிக்கிறீங்களா, நடிப்பெல்லாம் வராது சார் அப்படின்னாரு.
நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டு அப்படி தான் ஏற்றுனோம் அந்த வண்டியில். பார்த்தா அவர் வித்தியாசமாக தெரிஞ்சார், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சார். அவர் யாராக இருந்தாலும் ஆடா போடா நீ என்னடா அப்படிங்கிற மாதிரி கையில் அதே மாதிரி அந்த தாத்தா. ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டு பண்ணிட்டு போவார். அவர் நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தவர் அவர். ஓ, அவர் வந்துட்டு அப்போ கும்கி எனக்கு பெரிய ஹிட்டு, நான் அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்கேன். கூலாக வந்து நம்ம கூட பேசிட்டு, நான் சார் ஷூட்டிங் வந்துருவேன் சீரியலா அப்படின்னு. சீரியலா என்னடா ஒரு ஒரு டைப்பாக பேசுகிறாரு நம்மக்கிட்ட. இல்லைங்கய்யா, படம படம்னா யார் நடிப்பு அப்படின்னாரு. சார் எல்லாம் புதுமுகம் புதுமுகமா, சரி 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 அப்படின்னு போயிட்டார். நான் இருந்தாலும் நோட் பண்ணிட்டேன். அவர் அப்படி இவரை டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அவர் அதை அப்படியே கேரக்டர் ஆக்கணும் படத்துக்குள்ளே. ஓகே, அவ்வளோ சீரியஸாக படத்துக்குள்ளே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கும். அவங்க மட்டும் அவர் மட்டும் தாத்தா வந்து அவர் வந்துட்டு இவனுங்களெல்லாம் வந்து அவங்க சித்தப்பா சொன்னால் கிளி சித்தப்பா போ சித்தப்பா அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறப்ப அவங்களை பிக் பண்ணிப்பேன் நான். அது கும்பிடு கும்பிடு சாமி அவரும் அப்படிதான், அப்படிதான் அவர் இன்னொரு இடத்துல சந்தித்த ஒருத்தர் தான். அதில் இன்னொருத்தர் ஒருவர் அந்த 5C 10C பேசி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவரெல்லாம் என் கூட கோயம்புத்தூரில் ஒரு ட்ராவலில் இருந்தவர். ஓ, அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வருவேன் நான். வித்தியாசமாக இருக்கார் இவர், இப்படி தான் கேரக்டர்ஸ் எடுத்து ரொம்ப கூலாக அவர் சொல்லிட்டு வருவார். அது 200C பா, அது அதில் 10C நீ எடுத்துக்கோ. இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்களே. பார்த்தா கடைசி வரைக்கும் நான் ஒரு 2 ரூபாய்க்கு தான் போயிருந்தேன், அது நடக்கவே இல்லை கிடைக்கவே. ஆனால் அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா 200C 100C திருப்தியை கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு, பரவாயில்லையே அப்படின்னு. அதுதான் அந்த கேரக்டர் தூக்கி அப்படியே பஸ்ஸில் வச்சேன். அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு எனக்கு அடித்தார், சார் என் கேரக்டர் அப்படியே வச்சுட்டீங்க உள்ளார் அப்படின்னாரு. சரி, அது ஒன்று தான் உங்ககிட்ட கிடைச்சது, என்ன வேற என்ன. ஓகே, மைனால அந்த போலீஸ் கேரக்டரோட ஒய்ஃப் இன்னைய வரைக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் மீம்ஸாக இருந்தா, டேய் மச்சான் உனக்கு இது மாதிரி ஒரு மனைவி வேணும்டா, இந்த மாதிரி இந்த டேக் போட்டுக்கிட்டே வராங்களா சார், நீங்க கவனிக்கிறீங்களா? ஐயா, நீ என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. நம்ம வெளியில வெளிப்படையா பேச இல்ல, வெளியில சந்திக்கிற ஆட்கள் தான் நம்ம எல்லாரையும். எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம், நம்ம உறவு முறைகள்ல எத்தனையோ பேரை பாக்குறோம் நம்ம. அந்த அதுலேருந்து பிக் பண்ணுறது தானே அது. ஓகே ஓகே, சி இட்ஸ் நாட் அபவுட் அது. அவங்க மட்டும் இல்லை, ஆம்பளைங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, எல்லாமே நம்ம பக்கத்தக்கத்தில் நம்ம பார்க்குறதுலேருந்து எடுத்துக்கிறது தானே. ஓகே சார், இப்போ செம்பி கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நடக்கிற ஒரு பாலியல் துன்புறுத்தல் விஷயம், இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்களே வந்து ஒரு சில இடத்துல அழுதுருப்பீங்கல்ல, அது எந்த? கண்டிப்பாக, இது இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காட்சியை என்னால் வந்து நம்ம இப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்றப்ப எனக்கு பயம் வந்துடுச்சு, இது எப்படி எடுக்க போகிறோம் நம்ம அப்படின்னு. அப்புறம் எடுக்கிறப்ப நான் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் முடிவு பண்ணிட்டேன். எல்லா உணர்வையும் முகத்திலே காட்டிடணும், அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. என்ன வெறும் அந்த அந்த குழந்தையோட கண், அந்த குழந்தையோட சத்தம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே நம்ம எதுவும் அப்யூசிவாக காட்டிடக்கூடாது நம்மன்றதில் தெளிவாக இருந்ததில்ல. அதை எடுக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு கண் கலங்கிடும், என்னடா இது. பட் வேறு வழி இல்லை, மரத்தை வெட்டாதீங்கடான்னு சொல்கிறதுக்கு நான் மரத்தை வெட்டி தான் கதை சொல்லி ஆகணும் நான். கண்டிப்பாக, அது அந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படி தானே இருந்திருக்கும் எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் அந்த வழி அந்த காட்சியும். அது ஒரு ஃபில்ம் மேக்கராக அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வேறு வழி இல்லை, இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்றக்கு நம்ம சில விஷயம் காட்டி தானே ஆகணும். ஓகே சார், என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு, நல்ல நிறைய பேர் இந்த ஃபிலிம் எஜுகேட் பண்ணியிருக்கு நிறைய, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து அதை தேங்க் பண்ணாங்க. எங்களுக்கு இப்படிலாம் ஒரு சோர்ஸ் இருக்குன்றதை இது தைரியப்படுத்துது. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் வந்து இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணுன்னு நினச்சோம், இப்போ அங்கே கூட போக வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இதை உட்காந்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இந்த படம் பேசுது. அது அவ்வளோ இந்த சட்டம் வந்து போக்சோ வந்து அவ்வளோ ஈஸி அக்சஸிங், அது அவ்வளோ. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜட்ஜி வந்து நான் வந்து அந்த குழந்தை வந்து நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஜட்ஜ் மஸ்ட் கம் டு த ஹவுஸ், அவ்வளோ ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, அது அந்த குழந்தை எங்கே மலை மேலே எங்கேயா இருந்தால் கூட இவங்க ஏறி போய் ஆகணும், போய் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ஓகே, உங்கள்கிட்ட அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான படம் எதிர்பார்க்கணும்? இல்லை, அப்படி நான் பிளான் பண்ணல, நல்ல ஒரு ஹியூமர் ஃபிலிம் பண்ணுன்றிருக்கேன், அவ்வளோதான் போதைக்கு, அதான் மூடு. ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ.